அஸ்ஸலாமு அலைக்கும். நீங்கள் காதரியா டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பழைய நகர ஹஜ்ஜு பெருநாள் வந்த சரித்திரம் கேளுங்கள். அங்கு இப்ராஹிம் நபி செய்த தியாகத்தை தெரிந்து கொள்ளுங்கள். ஹஜ்ஜு பெருநாள் வந்த சரித்திரம் கேளுங்கள். அங்கு இப்ராஹிம் நபி செய்த தியாகத்தை தெரிந்து கொள்ளுங்கள். தன் அருமை மகனார் இஸ்மாயிலை இறைவனுக்காக பலியிட துணிந்த ஹஜ்ஜு பெருநாள் அதுவே தியாக திருநாள். அஸ்ஸலாமு அலைக்கும். நீங்கள் காதரியா டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வராரு ஏதேக்காக இருக்கிறார். ஆனா அவர் என்ன பண்றாரு, ஷகீல் பின் ஹனீப் மேலே
வயது பண்ற யாரையும் ஈசாவை மாறிச்சு பெரிய தப்பு ஆயிடுச்சு. ஈமான் தான் பெரிய தௌலத். வீடு இருக்கு உலகம் பூரா உங்க வீடு இருக்கு சொல்லி நினைச்சிக்கிங்க. அது தனியா வச்சுக்கிங்க, கனிம கையா தனியா வச்சுக்கோங்க. கனிமா கையா தான் சொல்லுங்க முக்கியமானது. பசங்களுக்கு இதை சொல்லிக் கொடுக்கணும். நபிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி சேர்ந்தவர் ஈசாவின் மரியம் இன்னும் உலகத்திலே வரல. ஹஸரத் மஹ்தி அலைஹிஸ் சலாமும் உலகத்தில் இன்னும் வரல. இதெல்லாம் நீங்கள் அப்படிதான் வச்சுட்டு நீங்கள் மதரசாவுக்கு வரணும், மதரசாவில் படிக்கணும், வீட்டில் சொல்லி கொடுக்கணும். வீட்டில் தொலைக்கு எங்கே இருந்தாலும் தொலைக்கு கொடுக்கக்கூடாது. யூ ஹேவ் டு ப்ரே நமாஸ் வேர் எவர் யூ ஆர். இன்ஷா அல்லாஹ் பார்த்த பெண்கள் செய்த செயல்
Thank you.
சீனா, ரஷ்யா, அகிலத்தை படைத்தாலும்
ஈரோடக தலைவர் சர்தாரியான சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் குடும்பத்தார்கள், தோழர்கள், சாலிகின்கள், நாதார்கள், நண்பர்கள், குறிப்பாக இங்கே அமர்ந்திருக்கிற நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பு பார்க்கும் என்றென்றும் என்று நிலவரம் பார்க்கிறேன். சபைக்குரிய இந்த நிகழ்வின் தலைமை என்று நடாத்திக் கொண்டிருக்கக்கூடிய தலைவர் முதல் மரியாதைக்குரிய இப்பதவியுடைய இமாம் ஜமாத்தார்கள், உரையாற்றுகின்ற வரக்கூடிய உறவா பெருமக்கள், மாணவர்கள், தாய்மார்கள் அனைவர்களுக்கும் முதற்கண் சலாமினை தெரிவித்து இவ்வாழ்க்கையை தொடர்பு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்ற பெயரிலே ஒரு நிகழ்ச்சி மாறி போதுகின்றது. சிங்கிள் விழா கிடையாது, ஒவ்வொரு விழா ஐம்பெரும் விழா. அல்ஹம்துலில்லா, வாழ்த்துக்களோடு சந்தோஷமான முறையில் இருக்கிறது. நிகழ்ச்சிகள் எல்லாம் தொடர்படியாக இப்படி நடைபெற்றுக் கொண்டிருப்பது மகள்தாவும் மகள்தாவை சார்ந்தவர்களும் முன்னேற்ற பாதையினை பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு நல்ல அடையாளமாக திகழ்கிறது. வல்லவர் அல்லாஹு தஆலா மார்க்க சேவையை ஆற்றுவதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய அனைத்து நல்லுள்ளங்களையும் அல்லாஹ்வின் இருதகத்திலும் நல்வாழ்வையும் வாழச் செய்வானாக. அன்பிற்குரியவர்களே, ஒரு மார்க்கம் சம்பந்தமான ஒரு சில தகவல்களை மற்றும் நான் சொல்லிக்கொண்டு என் வார்த்தையை நிறைவு செய்கிறேன். கோடைக்கால ஒரு பயிற்சிகளை மார்க்க கல்விகளை கற்றுக் கொடுத்து அதற்கான பிள்ளைகளுக்கு பரிசளிப்பும் சான்றிதழ் வழங்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அது மட்டுமில்லாம் இந்த பரிசளிப்புகள் என்பது ஒரு ஊக்கம்தான். அசல் என்பது வறுமை நாளைக்கு அல்லாதவர்களாக இருக்கிறது. உலகத்தில் பிள்ளைகளுக்கு கிடைக்கக்கூடிய இந்த பரிசுகள் எல்லாம் ஒரு ஊக்கப்படுத்துவதற்காக கிடைக்கக்கூடியது. ஆனால் வறுமை நாளையிலே அல்லாஹ் குலாமுடையவர்களுக்கு என்று ஒரு தனி சிறப்பை ஏற்படுத்துகிறார். எப்படி என்றால், நபியல் கோவான் செல்லல்லாம் அனைவசம் அவர் சொன்னார்கள், வறுமை நாளில் அண்ணாவின் பல பேர்களுக்கு மத்தியில் அழைக்கும் போதை புனித அழைப்பானா, என்னுடைய குடும்பத்தார்கள் எங்கே என்று கேட்பானா, பரப்பார்கள் கேட்பார்கள். யாரா உனக்கு குடும்பத்தார்களா, உனக்கு ஏது குடும்பம், நீ தனித்தவன் அல்லவா, உனக்கு எந்த விதமான துணை இல்லை அல்லவா, பிறகு எப்படி உனக்கு என்று குடும்பத்தார்கள் என்று வழக்குகள் கேட்பார்கள். அல்லாஹ் அந்த நேரங்களை சொல்வாரா, என்னுடைய குருவத்தார்கள் என்பது என்னுடைய கலாமை குரானை கற்றவர்கள், என்னுடைய குரானை சார்ந்தவர்கள், குரானை மரணம் செய்தவர்கள், குரானை ஒன்றிணைத்து தன் வாழ்க்கையை அமைத்துக் கொண்டவர்கள், இவர்கள் எல்லாம் என்னுடைய குருவத்தார்கள் என்று அல்லாஹ் பிரகடப்படுத்துவார் என்பதாக ஹதீஸிலே நபியல்லாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். எவ்வளவு பெரிய வாக்கியம் பாருங்கள். குரான் உடையவர்கள் என்பவர்கள் இந்த உலகத்தோடு முடிவதல்ல, நாளை மறுமை நாளையிலே அல்லாஹ் அவர்களை தனிப்பட்ட முறையிலே கண்ணியப்படுத்துகிறான். அழைக்கும் பொழுது கூட இரண்டாவதாக ஒரு செய்தி, யாரெல்லாம் தன்னுடைய பிள்ளைகளை குரான் உடையவர்களாக ஆக்கினார்களோ அந்த பெற்றோர்களையும் அல்லாஹ் கண்ணியப்படுத்துகிறான். எப்படி என்றால், அந்த பிள்ளையை பெற்றிருந்த பெற்றோர்களுடைய தலைமையை ஒரு கிரீடம் சூட்டப்படும். அந்த கிரீடத்தினுடைய பிரகாசம் எப்படி என்றால், ரவியல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள், சூரியன் எந்த அளவிற்கு பிரகாசமாக இருக்குமோ அதை விட பண்படலான பிரகாசம் அந்த தலையிலே சூடப்படக்கூடிய கிரீடங்கள் இருக்கும். அல்லாஹ்வே, அப்படிப்பட்ட ஒரு பதிந்து மிக்க ஒரு கிரீடத்தை அல்லாஹ் அந்த பெற்றோர்களுக்கு சூட்டி பல பேர்களுக்கு மத்தியிலே கண்ணியப்படுத்துகிறார் என்பதாக ரவியல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இது இரண்டாவது சிறப்பு. மூன்றாவது இன்னொரு ஹதீஸிலே நபி அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் சொல்லுவாராம், சொர்க்கத்திலே உங்களுடைய படித்தளத்தை நீங்களே தீர்மானித்துக் கொள்ளுங்கள்,
சொர்க்கம் உண்டு. கனிமா சொன்னவர்கள் சொர்க்கத்தில் பல படித்தரங்கள், அந்த படித்தரத்தை நீங்கள் தீர்மானித்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே பார்த்து சொல்லுவான். எப்படி என்றால், குர்ஆன் ஒரு ஆய்வு ஓடுவாரு, குர்ஆன் கற்றவர் அலிப்லாமி அப்படின்னு ஓதப்படும் போது சொர்க்கத்தில் ஒரு தரஞ்சா உயர்த்தப்படுவான். ஆகா, முந்தின சொர்க்கத்தில் இந்த தரஞ்சா எப்படிங்க
அந்த மே மாசத்துல எப்பா ஏதாவது கோடை காலமா ஏதாவது ஒரு சூறாக்களையோ அல்லது ஏதாவது துவாக்களையோ கற்றுக் கொடுக்கலாம் அப்படின்னா அதற்கு மத்த நேரத்தை உயிர் வாங்குற பத்தில அது இப்படி சேர்த்து வாங்குறாங்க ஃப்ரீயா கொடுங்க அதுன்றா. சரி மத்த நேரத்திலேயாவது மத்த நேரத்திலேயாவது ஸ்கூல் வந்து வர்றாடா மதரசாக பார்த்தா இப்ப அப்பாவுடைய பெரிய குதிரைதான் இருக்கு. சாயங்காலம் வந்து மதரசா ஒரு அரை மணி நேரம் உட்கார்ந்துட்டு போனாலே ஒரு பெரிய அவையா நடக்கும் அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. ஸ்கூல்ல குடிச்சு அனுப்புறா அஞ்சரை மணிக்கு ஆறு மணிக்கு வரலாம். நாங்க என்ன செய்ய முடியும்? எங்களுக்கு ஸ்பெஷல் கிளாஸ் கோச்சிங் கிளாஸ் அந்த கிளாஸ் எல்லா கிளாஸையும் முடிச்சுட்டு கடைசி இந்த சாப்பாட்டுல ஓட்டுறதுல ஊண்டா மாதிரி ஆயிடுச்சு. அருமையானவர்களே, வருத்தத்திற்குரிய ஒரு செய்தி, குரானுக்காக ஒரு நேரத்தை ஒதுக்காமல் குரானை நாம் அடைய முடியாது. இது எதிர்வரக்கூடிய காலகட்டத்தில் ஒரு சவாலாகத்தான் இருக்கும். நான் அடிக்கடி பயான் பேசும்போது சேர்த்தே சொல்லுவேன், பயான் பேசுற கேட்கறது மட்டுமில்ல, என் பிள்ளைக்கு சேர்த்துதான் என்னுடைய மகனால் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறான், என் பிள்ளைக்கும் குரானை கற்றுக் கொடுத்து மார்க்கத்தை கற்றுக் கொடுத்து தீனை கற்றுக் கொள்வதற்கு நானும் கலந்து அறிஞர் போல அடங்கிய ஒரு சூழ்நிலை. இன்றைக்கு என்ன ஆச்சு அப்படின்னா காலை மதரசா அறவே இல்லாமல் ஆகிவிட்டது. இல்லையா, ஒரு நேரத்தில் காலை மதரசா என்பது கம்பல்சரி. சிறுபிள்ளையாக இருக்கும் பொழுது இப்ப திருமணத்துறை இமாமாக இருக்கக்கூடிய இஸ்மாயிலுடைய அக்கா அபுபக்கர் இஸ்மாயிலுக்கு பாடி வீட்டில ஒரு கண்டிஷனோடு அனுப்பினாங்க, கண்டிஷனோடு ஓட்டு கொடுக்கப்பட்டது. அதனுடைய பலன் என்ன? இன்னைக்கு நான் ஒரு ஆதிமாக இருக்கிறேன். இன்னைக்கு அது நடக்குமா? அடிச்சா அடுத்த நிமிஷமே வாப்பாடு அசத்து பொறுக்காண்டுவாங்க. நான் தவிர சும்மா இருக்க மாட்டேங்கிறேன். எனக்குதா இல்லையா? நீங்க ஓட்டு மட்டும் கொடுங்காடுனா ஓட்டு மட்டும் தான் கொடுக்குற வேற என்ன கவாலி மாதிரி சொல்லிக்கிறோம். அப்ப கண்டிஷன் இல்லாத சூழ்நிலைகள் இன்றைக்கு மக்கள் இருக்கும்போது காலையில் அகவே மதரசா இல்லாம ஆகி இப்ப சாயங்கால மதரசாவையும் இன்னைக்கு பள்ளிக்கூடத்துல உள்ள திட்டங்கள் என்னன்னா பிள்ளைகளை போட்டு டைம் பண்ணி நீ இந்த கோர்ஸ் எடு இந்த கோச்சிங் கிளாஸ் வா அப்படின்னு சொல்லி கடைசியில ஒரு கால் மணி நேரம் மதரசா வந்து உட்கார்ற ஒரு தொடுக்கல இன்னைக்கு சமுதாயம் வந்ததுக்குரிய ஒரு செய்தி. அல்லா பாதுகாப்போம் கொஞ்சம் போனா இன்னும் கொஞ்ச நாள் போனா நம்ம கவனம் இல்லாமல் விட்டா நம்ம அக்கறை இல்லாமல் இருந்தா நம்ம கவனம் செலுத்தாமல் விட்டா இருக்கிற அந்த சாரியான மதரசாவை யோசிச்சுட்டு ஒழுங்க பள்ளிக்கூட படிப்பிலே ஈடுபடுத்திடுவாங்க. இன்னைக்கு நிறைய பிள்ளைங்களுக்கு இஸ்லாமிய கடமைகள் எதுன்னு தெரிய மாட்டேங்குது. வருத்தத்திற்குரிய செய்தி பெருமக்களே, 20 வயதாகி இருந்தது எத்தனை பட்டப்படிப்புகளை படித்தாலும் அது நமக்கு வறுமை நாளில் உதவாது. இந்த உலகத்திலே நமக்கு கல்வி என்று குரானும் ஹதீஸும் மார்க்க கல்வியாக இருக்கக்கூடிய இதுதான் கல்வி. இந்த கல்வியினுடைய விஷயத்திலே நாம் கவனமாக இருந்து நம் பிள்ளைகளுக்கு குரானை கற்றுக் கொடுத்து விட்டோம் என்று மட்டுமல்லாமல் குரான் என்ன சொல்லுகிறது, குரான் என்ன பேசுகிறது, குரான் நமக்கு என்ன போதை செய்கிறது என்ற உபதேசங்களையும் அந்த பிள்ளைகளுடைய கல்வியை கொண்டு போய் சேர்ப்பது நம் மீது கடமையாக இருக்கிறது. ஆகையால் வரக்கூடிய காலகட்டத்திலே மக்களுக்கு நாம் கவனம் செலுத்தி நேரத்தை ஒதுக்கி அந்த நேரத்தில் எந்த விதமான குசுதி சேர்க்காது. தாய்மார்கள் உங்களுக்கு நான் பணிவான வேண்டுகோள் வைக்கிறேன். நிறைய தாய்மார்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்னன்னா உள்ள படிக்கிறா உள்ள குசுடுக்கு போறோம் அப்படின்னு சொல்ற வார்த்தை
அதன் குறிப்பாக டென்த் பப்ளிக் எக்ஸாம் வந்தாரா, அல்லாஹ் ஒருத்தர் ரியாக்ஷன் பார்த்து டென்த் பப்ளிக் என்னவோ சிராத புஸ்தகம் பாடத்தை கிடைக்கிற மாதிரியே எமோஷன். மாத்திரமாக்கி ஆன்மீகம் இல்லாத எந்த ஒரு வாழ்க்கையும் அது சிறப்பிக்காது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. எந்த பப்ளிக் எக்ஸாமா இருக்கட்டும், எழுதுங்க, படிங்க, டிகிரி வாங்கட்டும், சமுதாயத்தை சிறந்து வரட்டும், ஆனா தயவு செய்து மார்க்க கல்வியை ஒரு சைடிஷாக பொழுதுபோக்குக்காக பயன்படுத்தாதீர்கள். உயிர் மூச்சாக அதை கற்க வேண்டும் என்று உடலோடு அதை கற்போம். நல்ல நல்லா தரா இந்த சமுதாயத்திற்கு மார்க்கத்தினுடைய விளக்கத்தை நம் பிள்ளைகளுக்கு நல்ல அறிவிவாராக. அடுத்தபடியாக சென்னை மாஹி ஜும்மா மஸ்ஜிதுடைய தலைமை மௌலானா மௌலவி அஸ்ஹருதீன் மாஹி ஜமாஅத் அவர்கள் உரையாற்றுவார்கள். السلام عليكم ورحمه الله وبركاته. الحمد لله رب العالمين، الصلاه والسلام على سيد المرسلين وعلى اله وصحبه اجمعين. الصلاه والسلام عليك يا رسول الله خذ بيدي التي ندربني يا شفيع المذنبين. رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبمحي الدين عبد القادر جيلاني شيخا ومرشدا. الحمد لله فيها قدمانا ஒரு தருணம் இது. நிறைய இடங்களில் பிள்ளைகள் எங்கெங்கோ சுற்றிக் கொண்டிருப்பதை, சொல்ல முடியாத இடங்களுக்கு சென்று வருவதை, அனாச்சாரங்களை எல்லாம் மிக இலகுவான முறையிலே செய்து கொண்டு சுற்றிக் கொண்டிருப்பதை இந்த கோடை காலங்களிலே பார்த்து ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் இது போல குழந்தைகள் தொப்பியோடும் துர்காவோடும் ஸ்கார்போடும் பள்ளிகளுக்கு செல்வதை பார்க்கும் பொழுது நரகத்திற்கு மத்தியிலே ஒரு பூஞ்சோலை பூந்தோட்டத்தை பார்ப்பது போல ஒரு சூழ்நிலை நிலவுகிறது. ஆனால் இது எல்லா இடத்திலும் பரவலாக எல்லா மசீதுகளிலும் எல்லா மஹல்லாக்களிலும் தொடர்ந்து நடந்து வந்தது என்று சொன்னால் ரொம்ப அற்புதமானதாக இருக்கு. ஏனென்று சொன்னால் நிறைய பிள்ளைகள் வெயிலுக்கே தப்பு கொடுக்கிற அளவுக்கு வெயில சுத்திட்டு இருக்காங்க. சூரியன் என்ன அந்த அளவுக்கு வெயில அடிக்குது, அதை விட ஒரு மட்டம் மேல போய் அவங்களுடைய விளையாட்டு, அவங்களுடைய அந்த சைக்கிள் ஒண்ணு கிடைச்சிருக்குது, அதே போல அவங்களுடைய அந்த பெத்தவங்க சேர்த்து விட்டு இருக்கக்கூடிய கிளாஸ் அது இதுன்னு அதெல்லாம் தொடர்படியாக போய்கொண்டே இருக்கிறது. அவர்கள் சொன்னது போல இந்த மார்க்கத்தினுடைய கல்வி இருக்கிறது ஊருகாயை விட மோசமானதாக சமுதாயத்திற்கு மத்தியிலே போய்கொண்டிருக்கு. சின்ன மேக கூட்டமா இருந்துச்சுன்னா உடனே போன் ஒண்ணு இருக்கு, அதுக்கு இன்னைக்கு மேக கூட்டமா இருக்கு, மதரசா இருக்குமா இருக்காதா இல்ல இருக்காதுன்னு கேள்விப்பட்டேன். அவங்களே நம்ம இருக்காதுதான் நம்ம குரூப் வச்சிருக்கோம், போட போறோம், போன் பண்ணி சொல்ல போறோம். ஆனா அவங்களே ஒரு முன்னேற்பாடு செய்து நாங்க வந்து லீவு போட போறோம் அப்படின்றத சொல்லாம சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் மக்களுக்கு மத்தியிலே நிலவுவதை பார்க்கும் பொழுது இந்த மார்க்கத்தினுடைய கல்வி ரொம்ப தரம் தாழ்ந்து கொண்டே இருக்கிறது என்பதை உணர முடிகிறது. இது ஒன்றும் புதிதாக ஏற்பட்ட செயல் கிடையாது. நம் உயிருக்கும் மேலான கண்மணி நாயகம்
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னாடியே சொல்லிட்டு போயிட்டாங்க, கியாமத் நாள் வர வர இந்த மார்க்கத்தினுடைய ஈடுபாடுகள் இருக்கிறது அது குறைந்து கொண்டே போகும், குர்ஆனினுடைய ஈடுபாடுகள் இருக்கிறது அது குறைந்து கொண்டே போகும், கடைசி அந்த குர்ஆனி இல்லாமல் குர்ஆன் இல்லாம ஆயிருந்தா குர்ஆன் இருக்கும், குர்ஆனை கற்றவர்கள் குர்ஆனுடைய அகமியங்களை விளங்கியவர்கள் சாதாரணமாக குர்ஆனை பார்த்து ஓத தெரிந்தவர்கள் கூட இல்லாமல் போகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும், அப்பொழுது கியாமத்து நாள் வந்துவிடும் என்பதை நம் இருக்கும் மேலான கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருப்பதை இப்பொழுது நடைமுறையிலே நடப்பதை நாம் பார்க்க முடிகிறது சகோதரர்களே. ஆனால் இது போன்ற சம்மர் கிளாஸுகள் நடக்கிறது, அல்லாஹ் அந்த மஹல்லாவிலே பரக்கத்து செய்வானாக, இந்த பிள்ளைகளினுடைய காரணமாக கண்டிப்பாக பரக்கத்து இறங்குகிறது. இந்த பிள்ளைங்க சின்ன சின்னதா போய் பேசிட்டு ஓடிட்டு சுத்திட்டு இருக்குது நம்ம நினைக்கிறோம், அதை கொஞ்சம் அகட்டி கதட்டி உட்கார வச்சிடலாம். ஆனால் அப்படி பிள்ளைகள் அங்கே பள்ளியில் சுத்துவதுதான் அந்த பள்ளிக்கு ஒரு அழகாக இருப்பதை நாம் உணர முடியும், பார்க்க முடியும். நிறைய பள்ளிகள் வெறிச்சோடி கிடைக்கிறது பிள்ளைகள் இல்லாமல் மக்தபு நடத்தாமல், ஆனால் நம்முடைய இந்த கொரட்டோருடைய பள்ளியிலே பிள்ளைகள் சதா ஓதிக்கொண்டே இருப்பார்கள். மக்தபினுடைய மதரசா, சம்மருடைய மதரசா, பெரியவர்களுக்கு மதரசா, பெண்களுக்கு மதரசா, இப்படி குர்ஆனினுடைய தொடர்பு எப்பொழுதும் இங்கே இருந்து கொண்டே இருக்கிறதே, இது ஒரு மிகப்பெரிய விஷயம். அதிலும் குறிப்பாக இந்த மக்தபினுடைய பிள்ளைகள், சம்மர் கிளாஸுடைய பிள்ளைகள், அவன் ஓத தெரியாது, நீங்க கூப்பிட்டு கேட்டா கூட சரியா ஓத மாட்டாங்க பிள்ளைங்க, ஏதாவது ஒன்று ரெண்டு அப்படி இப்படி அப்படியே கொஞ்சம் எழுத்துக்கள்லாம் மாறி மாறி இருக்கும், நம்ம ஒண்ணு கேட்டா அவங்க ஒண்ணு சொல்லுவாங்க, ஆனா அதெல்லாம் ரசிக்கணும். அதெல்லாம் நம்ம தமிழ் என்ன குழந்தைங்க இப்படி எல்லாம் ஓதுறாங்க சொல்லி கொடுக்கல போல அசிரந்து சரியா அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு பேசிட்டு தெரியக்கூடாது. மாறாக இந்த பிள்ளைகள் சொல்ல வருகிறார்கள் அல்லவா, அதற்கே அவங்களை பாராட்டணும். தமிழ்ல ஒரு இது சொல்லுவாங்க, குழலினிது யாரினிது என்பர் நம் மக்கள் மழலை சொல் கேளார். இந்த குழந்தை பிறந்து அது அம்மா அத்தா பாப்பா உமா இப்படிலாம் அதை சொல்றதுக்காக நம்ம எவ்வளவு இயங்குவோம், அது ஆரம்பத்துல சில வார்த்தைகளை சொல்லும் பொழுது அந்த குழந்தை தவறாக சொல்லும், அதை நம்ம போய் தவறு ஏ நீ இப்படி சொல்ற கரெக்டா சொல்லுன்னு சுட்டி காட்டுறது இல்லை அந்த குழந்தைக்கு, அது பேசுறத கேட்டு ரசிக்கிறோம். அந்த குழந்தை தப்பா சொன்னாலும் பரவாயில்ல, என் குழந்தை அதுவாவது பேசிடுச்சு நான் இடையில அது பேச ஆரம்பிச்சிருந்தல்ல அப்படின்ற ஒரு எண்ணத்தை வச்சுக்கிட்டு அந்த குழந்தையினுடைய பேசுதலுக்காக வேண்டி நாம எல்லா முயற்சிகளையும் செய்து கொண்டிருக்கிறோம் அல்லவா. அதே போலதான் இந்த குழந்தைகள், இந்த குழந்தைகள் தவழ்ந்து வரக்கூடிய குழந்தைகள், மார்க்கத்தின் பக்கம் குர்ஆனின் பக்கம் தவழ்ந்து வரக்கூடிய மழலை குழந்தைகள், இந்த குழந்தைகளுடைய பேச்சுக்கள் ஓதுதல்கள் எல்லா அவருடைய செயல்பாடுகளும் ரசிக்கப்படக்கூடியதாக இருக்க வேண்டுமே தவிர அதை விமர்சனத்திற்கு உள்ளாக ஆக்கிவிடக் கூடாது. ஒரு பெரியவர்கள் சொல்கிறார்கள், குழந்தைகள் சஃபல நிக்கல அப்படின்னு சொன்னா, அதே போல ஒரு மகல்லாவில மக்தபு நடக்கலன்னு சொன்னா, பள்ளிகளோடு பிள்ளைகளுக்கு தொடர்பு இல்லை என்று சொன்னால் அந்த மகல்லாவிலே முருத்ததுகள் குஃபர் அதிகமாக ஏற்படும் என்பதாக சொல்கிறார். எனவே இந்த பிள்ளைகள் இருப்பதன் காரணமாகத்தான் ஈமான் பாதுகாக்கப்படுகிறது என்பதை நாம் உணர வேண்டும் சகோதரர்கள். நம் இருக்கும் மேலான கர்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோடு இருக்கிறார். அபு மஹ்லூரா என்று சொல்லக்கூடிய ஒரு சிறுவர், அந்த நேரத்தில் அவங்க வந்து சிறுபிள்ளையாக இருக்கின்றார்கள், சஹாபியாக ஆகல, ஒரு அவங்களுடைய ஒரு கூட்டத்தோட சேர்ந்துக்கிட்டு ஒரு நாலஞ்சு பிள்ளைகளோட சேர்ந்துக்கிட்டு நம்ம இஸ்லாத்தினுடைய ஐவேளை தொழுகையினுடைய அழைப்பாக இருக்கிற பாங்கை அதானை கேளுக்கிண்டல் செய்யும் வண்ணமாக அந்த பாங்கை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுல இந்த அபு மஹ்லூரா அவங்க இருக்காங்களே ரதியல்லாஹு அன்ஹு, பின்னாடி சஹாபி ஆயிட்டாங்க, எந்த அளவுக்குன்னா அஹது முஅதினி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முஅத்தினீன்கள்ல ஒருத்தர் என்பதாக அவர்கள் கணிக்கப்பட்டார்கள், கௌரவிக்கப்பட்டார்கள். அந்த அளவுக்கு அபு மஹ்லூரா பின்னால் மஸ்ஜிது நபவியிலே வாது சொல்லக்கூடிய பாக்கியம் எல்லாம் பெற்றார்கள். ஆனா நீங்க இந்த சம்பவத்தை பார்க்கணும், சின்ன வயசு 16 வயசுல இருந்து மஸ்ஜிது நபவியில வாது சொன்னாங்க, இது அதை விட ரொம்ப சின்ன வயசு. இந்த மாதிரி பிள்ளைகளாக இருக்கும் போது அந்த சின்ன பிள்ளைகளோட கூட கூட்டாளிகளோட சேர்ந்து வாங்க சொல்றாங்க கேலி கிண்டல் செய்யும் விதமா, நாயகத்தினுடைய காதுக்கு இது கேட்டுச்சு, யார் அந்த என்ன வாங்க சொல்றத கேலி கிண்டல் பண்ணி யார் அந்த அப்படின்னு சொன்னானே
சாபாக்கெல்லாம் போய் பிடிச்சிட்டாங்க. அதுல கரெக்டா சிக்கினது யாருன்னா அபு மஹதூர் ஆகுதான். அது மட்டும் இல்லாம மத்த எல்லாருடைய குரலை விட அபு மஹதூரா ரதியல்லாஹுடைய குரல் கொஞ்சம் நல்ல வளமிக்கதாக ரசிக்கக்கூடியதா இருந்தது. செஞ்சிருவாங்களோ என் உயிருக்கு ஆபத்தோ அப்படின்னு நான் பயந்துட்டேன். சல்லல்லாஹு அப்படியே பிடிச்சு கொண்டு வந்து தலைய தடவி கொடுத்து அப்படியே சொன்னாங்கல்ல, அபு மஹதூரா இப்ப நீங்க மாங்க சொன்னீங்கல்ல அது திருப்பி சொல்லு அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாங்க திருப்பி சொல்ல வச்சு அந்த குரலினுடைய இனிமையை நாயகம் கேட்டுவிட்டு அபு மஹதூர் அவர்களுக்காக துவா செய்தார் என்பதாக வரலாற்றிலே பதிவு செய்யப்படுகிறது. இதுல நாம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம், அந்த துவா பறக்கத்தினால பின்னாடி அவங்க மிகப்பெரிய ஒரு மதீனாக பாக்கியம் பெற்றவர்களாக அவர்கள் ஆனார்கள். அது ஒன்று. இன்னொன்று, இங்க நாயகம் நடந்து கொண்ட நடைமுறை அதுதான் நமக்கு தேவை. காஃபிரான முஷ்ரிக்கான பிள்ளைகளாக இருந்தாலும் அந்த நேரத்தில் அவர்களை கூப்பிட்டு அவங்க அந்த பாங்கை அதானை கேளுக்கிண்டல் செய்வார்களாக இருந்தாலும் கூட சொல்லலாம் அகட்டல, அந்த குழந்தைக்கு புரியும் வண்ணமாக பக்குவமாக அந்த குழந்தைக்கு புரிய வைத்து அவர்களை பாங்கு சொல்ல வைத்து அதை கேட்டு ரசித்து அவர்களுக்காக இன்னைக்கு துவா செய்து அவருடைய எதிர்காலத்தையே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சீரும் சிறப்புமாக ஆக்குவதற்கு அந்த நடைமுறையில் நடந்து கொண்டார்கள் என்று சொன்னார். அந்த நேரத்தில் அந்த பிள்ளைகளிடத்திலே நாயகம் அப்படி நடந்து கொண்டார் என்று சொன்னார். இந்த பிள்ளைகள் நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய மார்க்கத்தை கற்பதற்காகவே அவருடைய பெற்றோர்களால் மசீதுக்கு அனுப்பப்படுகின்றார்கள். குர்ஆனை கற்பதற்காகவே அவர்களுடைய அந்த விளையாடக்கூடிய நேரங்களை நம்முடைய மசீதிலே நம்முடைய மதரசாவிலே செலவழிக்கின்றார்கள். எனவே மேற்பட்ட அந்த பிள்ளைகளை நாம் வந்து திட்டவோ அதட்டவோ அல்லது வேறு விதமான முறையில் அவர்களை கேள்வி பேசவோ சிரிக்கவோ அவர்களுக்கு ஓதி கொடுப்பவர்களை நாம் தவறாக விமர்சனம் செய்யவோ கூடாது. அவர்களை பாராட்ட வேண்டும், அவர்களை ஊக்குவிக்க வேண்டும், அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும். அவர்களை இது மென்மேலும் அவருடைய தீனினுடைய அந்த தொடர்பு அதிகமாகுவதற்கு எல்லா விதமான ஊக்கம் ஏற்பாடுகளையும் வழிவகைகளையும் நாம் செய்து கொடுக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு இந்த குரட்டூரிலே வருட வருடம் நடக்கிறது. இது மிகவும் அற்புதமான மனதிற்கு சந்தோஷமான ஒரு நிகழ்வாக இருக்கிறது. வல்லரஹ்மான் கியாமத்து நாள் வரை இந்த போன்ற நல்ல நிகழ்ச்சிகளை அல்லாஹ் தொடர செய்வானாக. யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இந்த நிகழ்வுகளை இந்த மஸ்ஜிதின் சார்பாக தொடர்ந்து நடைபெறக்கூடிய பாக்கியத்தை வல்லரஹ்மான் ஏற்படுத்தி தந்தல் புரிவானாக. நம்முடைய மஸ்ஜித் மட்டுமல்லாமல் இந்த மஹல்லாவிலே, இந்த சமுதாயத்திலே, இந்த நம்முடைய ஊர்களில் இருக்கக்கூடிய எல்லா மஸ்ஜிதுகளிலும் இது போல பிள்ளைகளினுடைய வரத்து அதிகமாகி மக்தப் மதரசாவினுடைய நிலைமைகள் எல்லாம் வளர்ச்சியினுடைய பாதையை செய்வதற்கு வல்லரஹ்மான் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அதற்கு யார் யாரெல்லாம் காரணகர்த்தாவாக இருப்பார்களோ அவர்கள் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா இம்மையிலும் மறுமையிலும் எல்லா நலங்களும் வளங்களும் பெற்று வெற்றியோடு வாழ செய்வானாக. வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته. ஒரு சின்ன வேண்டுகோள், ஒரு அழைப்பு. இன்ஷால்லாஹ் எங்களுடைய பாடி ஜும்மா பள்ளிவாசலிலே வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை மகரிபினுடைய அந்த நேரத்தில் தொழுகைக்கு பின்னால் இன்ஷால்லாஹ் இதே போல சம்மர் கிளாஸினுடைய நிகழ்ச்சி நடைபெற இருக்கின்றது. நாங்கள் அனைவரும் இங்கே எப்படி கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொடுக்கிறீர்களோ அதே போல இன்ஷால்லாஹ் அங்கேயும் வந்து கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொடுக்குமாறு மஸ்ஜிதின் சார்பாக, நிர்வாகத்தின் சார்பாக, எங்களுடைய மதரசாவின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்து வாழ்த்துறை வணங்க மௌல்வி ஹாஃபிஸ் டிஎம் அப்துல் காதிர் சம்தானி ஹஜரத் அவர்களை அன்புடன் நம்புகிறேன். نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا محمدا عبده ورسوله. وما بعد. قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد:
ان العزه لله جميعا. சங்கைக்குரிய அடிவாசலிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு விழா, இந்த விழாவை சிறப்பு சிறப்பமாக நடாத்திக் கொண்டிருக்கக்கூடிய அடிவாசலுடைய நிர்வாக பெருமக்களே, சங்கைக்குரிய மாணவர்களே, மற்றும் இங்கே நல்ல பல கருத்துக்களை எங்களுக்கு மத்தியிலே பகிர்வதற்காக வேண்டி முறையை புரிந்திருக்கக்கூடிய வடமாபுர மக்களே, வாழ்த்தாளர்களே, தலைமார்களே, மாணவ கண்மணிகளே, அவருடைய அன்பு மரணம் என்றும் நமக்கு நீடித்து நின்று நிலைக்கட்டுமாக. அருமையானவர்களே, 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த காலத்தை குறித்து நமக்கு எச்சரிக்கை விடுத்தார்களோ, பின்பு ஒரு காலகட்டம் வரும், அதிலே பல்வேறு விதமான குழப்பங்களும் பித்தனா பசாதுகளும் ஏற்படும், மனிதர்களுக்கு மத்தியிலே இன்னென்ன மாற்றங்கள் எல்லாம் உண்டாகும் என்று எந்த காலத்தை குறித்து நமக்கு எச்சரிக்கை செய்தார்களோ அந்த காலத்தில் நாம் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். ஏராளமான மாறுபாடுகள் இன்றைக்கு மனிதர்களுடைய உள்ளங்களிலும் அவர்களுடைய நடைமுறைகளிலும் ஏற்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். வெறுமனே செல்வங்களை சம்பாதித்தால் மட்டுமே போதும் என்று சிறப்பு காலமெல்லாம் அந்த செல்வங்களுக்கு பின்னாலேயே ஓடிக்கொண்டு தேவையில்லை, இஸ்லாம் தேவையில்லை, எங்களுக்கு செல்வம் மாத்திரமே போதும் என்ற ரீதியிலே அதை உருவாக்குவதற்காக வேண்டி தங்களது வாழ்நாளை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சில பேர், இன்னும் சிலர் பதவி மோகம் பிடித்து உயர்ந்த அந்தஸ்து எப்படியேனும் நாம் பெற்றுவிட வேண்டும், ஆனால் பதவிக்காக வேண்டி எதையும் குறப்பதற்கு தயாராக இருக்கக்கூடிய சில பேர், இன்னும் சிலர் இந்த உலகத்தில் எதுவெல்லாம் உயர்வாக கண்ணியமாக பார்க்கப்படுகிறதோ அந்த உயர்வு தங்களுக்கு கிடைத்தால் போதும், அதற்காக வேண்டி இஸ்லாத்தினுடைய அடையாளங்களை இழப்பதாக இருந்தாலும் அதை இழப்பதற்கு தயாராக இருக்கக்கூடிய பரவி, இப்படி எல்லா ரகங்களிலும் மனிதர்களுடைய நடைமுறைகளில் பல்வேறு விதமான மாற்றங்களை இன்றைக்கு நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அப்பேற்பட்ட இன்றைய காலகட்டத்திலே நாம் மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னவென்று சொன்னால், இன்றைய காலகட்டத்தில் தான் நமது தீனை பாதுகாப்பது என்பது நமது மார்க்கத்தை உயிருக்கு மேலாக நேசித்து அந்த மார்க்கத்திலே நிலைத்திருப்பதற்குண்டான வழிமுறைகள் என்னவோ அதை செய்வது என்பது இன்றைய காலகட்டத்திலே மிக முக்கியமான ஒரு அம்சமாகும். அதற்காக வேண்டி முழுக்க முழுக்க இந்த உலகத்தையே திறந்து விட வேண்டும், உலகத்தில் என்ன விதமான தேவைகளையும் அனுபவிக்கக்கூடாது என்றல்ல. இந்த உலகத்தில் நம்ம எத்தனை வருஷம் வாழ போறோமோ அத்தனை வருஷத்திற்கு தேவையான இந்த உலகத்திற்கு தேவையான செல்வங்கள் எவ்வளவோ அதை சம்பாதிப்பது குற்றமல்ல, அதற்கு இந்த உலகத்திற்கு தேவையான படிப்புகள் என்னவோ அதை பெறுவது குற்றமல்ல, ஆனால் அதற்காக வேண்டி முழுக்க முழுக்க இந்த தீனை குறைத்து விட்டு உலகம் எதை கண்ணியம் என்று சொல்கிறதோ, இந்த உலகம் எதை உயர்ந்தது என்று சொல்கிறதோ அதை தேடி பிடிப்பதற்காக வேண்டி மார்க்கத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறார்களே, இதுதான் மிகப்பெரிய ஒரு துர்பாகியமான சூழ்நிலை என்பதை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அருமையானவர்களே, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை நாம் கேள்விப்பட்டிருப்போமா இல்லையா? பின்பு ஒரு காலகட்டம் வரும், அந்த காலகட்டத்திலே பல்வேறு விதமான குழப்பங்களுக்கு மத்தியிலே நீங்கள் வாழ்வீர்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அந்த குழப்பங்களுக்குள் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தால் எங்கே உங்களது ஈமான் பறிபோகிவிடுமோ என்ற ஒரு அச்சம் ஏற்படுகிற அந்த தருணத்திலே உங்களது ஈமானை பாதுகாப்பதற்காக வேண்டி ஒரு மனிதன் ஒரு கையில ஒரு ஆட்டை மட்டும் பிடிச்சுக்கிட்டு ஒரு மலை உச்சிக்கு போய் நீங்கள் இருந்து ஈமானை பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் அவ்வாறு நீங்கள் செய்து கொள்ளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நன்னவர்கள் நமக்கு சொல்லி தந்தார்களா இல்லையா? அந்த நேரத்தில் பெருமானார் நமக்கு போதித்தது என்ன? உங்களது ஈமானை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், இந்த தீனுல் இஸ்லாத்தை உயிருக்கு மேலாக நீங்கள் மதிக்க வேண்டும், அந்த ஈமானை பாதுகாப்பதற்காக வேண்டி எதை இழந்தாலும் நீங்கள் பரவாயில்லை என்றுதான் பெருமானார் நமக்கு போதிச்சாங்களே தவிர, மாறாக இந்த துன்யாவை பெறுவதற்காக வேண்டி ஈமானை இழக்க அப்படின்னு நமக்கு சொல்லித்தரணும்.
ஆனால் இன்றைக்கு மனிதர்களுடைய வாழ்க்கை அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கு. துன்யாவுக்காக வேண்டி தீனை இன்றைக்கு துடைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சங்கேக்குரிய எல்லாம் வந்து நல்லடியார்களே, ஆகவே தான் வெளியூருக்கு பயணம் புறப்படக்கூடியவங்க, அதிலும் குறிப்பாக ஹாஜிகள், இன்றைக்கு ஹாஜிமார்களுக்கு உண்டான ஒரு வழிகெடுப்பு நிகழ்வும், அந்த ஹாஜிகளை கண்ணியப்படுத்தி அவர்களுக்கு உண்டான பல்வேறு விதமான நடைமுறைகளை சொல்லித்தரக்கூடிய ஒரு வகுப்புகளும் நடைபெறுவது இருக்கிறது. அப்ப அந்த ஹாஜிகள் நம்ம கிட்ட ஒரு பயணம் சொல்ல வராங்க, அல்லது வெளியூருக்காக வேண்டி புறப்படக்கூடியவங்க பயணம் சொல்ல வராங்க அப்படின்னா, பெரும்பாலும் நம்ம என்ன சொல்லுவோம், அமான் இல்ல நல்லபடியா போயிட்டு வாங்கணும், அல்லாஹ்வுடைய பாதுகாப்புல நல்லபடியா போயிட்டு திரும்பி வாங்கன்னு சொல்லுவோம். இல்லாட்டா ஹாஜிமார்கள் நம்ம கிட்ட பயணம் சொல்ல வருகிற பொழுது அல்லாஹால அவங்களுடைய ஹஜ்ஜை மக்பூலான மபரூரான ஹஜ்ஜாக ஆக்கி அருள் புரிவாராக அப்படிங்கிற ஒரு துவாவை நாம் செய்வோம். ஆனால் இந்த துவா மட்டும் போல ஹாஜிமார்களுக்கு, வெளியூர் பயணம் போறவங்களுக்கு செய்யக்கூடிய துவாக்களில் இந்த துவா மட்டும் போதாது. வேறாக கண்ணன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கற்றுத் தந்திருக்கக்கூடிய ஒரு துவாவும் மிக முக்கியமான ஒன்றாக ஹதீஸ் ஷரீஃபுகளிலே காண கிடைக்கிறது. சைதன் அப்துல்லாஹி இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களை குறித்து சொல்லுவாங்க, அப்துல்லாஹி இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்துல யாராவது பயணம் சொல்வதற்காக வேண்டி வந்தால் அப்ப அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இக்கிட்ட வாங்க, அருகில் வாருங்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்தில் யாராவது பயணம் சொல்வதற்கு வந்தால் நபி அவர்கள் அவர்களுக்கு செய்த அந்த துவாவை நான் உங்களுக்காக வேண்டி செய்கிறேன் என்று கூறி கண்ணன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த பயணிகளுக்காக வேண்டி செய்த அந்த துவாவை அப்துல்லாஹி இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் செய்வார்கள். அந்த துவா அப்படின்னா, அஸ்தௌதி அல்லாஹு தீனக், மூன்று விஷயங்கள் அந்த துவாக்கள் கேட்கிறாங்க. முதலாவது அஸ்தௌதி அல்லாஹு தீனக், அல்லாஹு தஆலா உங்களுடைய தீனை பாதுகாப்பானாக என்று நான் உங்களுக்கு துவா செய்கிறேன். இரண்டாவது அமானத்தக்க, அல்லாஹு தஆலா உங்களுடைய அமானியங்களை பாதுகாக்க வேண்டும், நீங்கள் யாருக்கும் எந்த விதமான மோசடிகளையும் செய்யாமல் வாழ வேண்டும் என்று உங்களுக்கு நான் துவா செய்கிறேன். மூன்றாவதாக வஹவாத்திம அமலிக்க, உங்களது இறுதி முடிவு நல்லதாக வேண்டும் என்று உங்களுக்கு நான் துவா செய்கிறேன் என்பதாக சைதன் அப்துல்லாஹி இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் பயணிகளுக்காக வேண்டி செய்யக்கூடிய அந்த துவாவை கற்றுக்கிறார்கள். அவ இந்த மூணு விஷயத்துல முதலாவது அவங்க செஞ்ச துவா என்ன, அஸ்தௌதி அல்லாஹு ஃபி தீனி, அல்லாஹ் உங்களது மார்க்கத்தை பாதுகாக்கணும், உங்க தீனை பாதுகாக்க வேண்டும் என்று உங்களுக்கு நான் துவா செய்கிறேன் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கேட்டிருக்கிறார்கள் அப்படின்னா, அவ அந்த தீனை பாதுகாக்கிறது எந்த அளவுக்கு முக்கியம் இல்லையா? அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஈமான பாதுகாக்கிறது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு நாம எண்ணி பார்க்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய காலகட்டத்துல நபி அவர்களுக்கு வகை இறங்குகிற பொழுதெல்லாம், அல்லாஹ்வுடைய இறை செய்து இறங்குகிற பொழுதெல்லாம் அந்த வகையை எழுதி வைப்பதற்காக வேண்டி சில நபர்களை நபி அவர்கள் தயார் செஞ்சு வச்சிருப்பாங்க, காத்திபில் வகை. அந்த மாதிரி சமயத்துல சூரத்துல் பக்ரா, சூரத்துல் ஆல் இம்ரான் போன்ற பெரும்பெரும் அத்தியாயங்கள் இறங்கக்கூடிய அந்த தருணத்துல ஒரு மனிதர் காத்திபில் வகையாக செயல்பட்டுக் கொண்டிருந்தார், வகையை எழுதக்கூடிய அந்த வேலை செஞ்சுட்டு இருந்தார். ஆனால் அல்லாஹ்வுடைய நாட்டம் ஒரு காலகட்டத்தில் அவர் இஸ்லாத்தை விட்டு என்ன செஞ்சிட்டாரோ மதம் மாறிட்டார், இஸ்லாத்தை புறக்கணித்து விட்டு அவர் காபிராகி விட்டார். அப்படி காபிரா போனதற்கு பிறகு அவர் என்ன செய்ய ஆரம்பிச்சார் அப்படின்னா, காபிர்களோடு சேர்ந்து கொண்டு மக்களிடத்தில் அவர் என்ன சொன்னாருன்னா, இன்றைக்கு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் குர்ஆனுடைய வசனம் என்று எதையெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்காங்களோ அதுவெல்லாம் நான் சுயமாக எழுதியது என்பதாக போய் பிரச்சாரம் செய்ய ஆரம்பிச்சிட்டார். நான் எதையெல்லாம் எழுதி வைத்திருந்தேனோ, நான் கற்பனை கடந்து எதையெல்லாம் எழுதி வைத்திருந்தேனோ அதைத்தான் நீங்க முஹம்மது நபி குர்ஆன் குர்ஆன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு, இறை வேதம் என்பதாக சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்று குஃபார்களுக்கு மத்தியிலும் இஸ்லாமியர்களுக்கு மத்தியிலும் குழப்பத்தை ஏற்படுத்துகிறார். மார்க்கத்தின் பெயரிலே, அல்லாஹ் ரசூலின் பெயரிலே போய் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். அவர் இந்த தகவல் நபி அவர்களுக்கு கேள்விப்படுகிறார். கேள்விப்பட்ட மாத்திரத்துல கண்ணன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை, அவருடைய உடலை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான், பூமி ஏற்றுக்கொள்ளாது என்பதாக ஒரு வார்த்தையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயன்படுத்துகிறார். பெருமாள் நபி அவங்க எப்பொழுதும் யாரையும் சந்திக்க மாட்டார்கள், கோபமாக பேச மாட்டாங்க, ஆவேசப்பட மாட்டாங்க என்றுதான் நபி அவர்களை குறித்து நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் அல்லாஹ் ரசூலை களங்கப்படுத்தினால், இந்த தீனில் இஸ்லாத்திற்கு களங்கம் ஏற்படும் மாதிரியான ஒரு காரியத்தை ஒரு மனிதர் செய்வாரா என்றால், அந்த நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறித்துக் கொண்டிருக்க மாட்டார்கள். அப்ப அவரை பார்த்து பெருமானார் சொல்லுவாங்க, பூமி அவரை ஏற்றுக்கொள்ளாது அப்படின்னு சொல்லிட்டார்.
காலங்கள் உருண்டு ஓடுகிறது. சகாபா பெருமக்கள் ஒரு தடவை வெளியூர் பயணத்தை முடித்துட்டு மதினாவை நோக்கி அவர்கள் திரும்பி வந்து கொண்டிருந்த சமயம், அந்த நேரத்துல ஒரு குறிப்பிட்ட இடத்துல பார்க்கிறாங்க, ஒரு சடலம், ஒரு பிரேதம் அங்கே கிடக்கிறது. ஒரு மனிதர் இறந்து போய் சடலமாக அங்கே இருக்கிறார். கிட்ட வந்து பாக்குறாங்க, ஆள் அடையாளம் தெரியல, இறந்து பல நாட்கள் ஆகியிருக்கும் போல. அப்ப யாருமே இப்படி அடக்கம் செய்யாம அவரை விட்டுட்டாங்களே அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாம் சகாபாக்கள் என்ன செய்யறாங்க, அவரை எடுத்து குழி தோண்டி அவரை என்ன செய்யறாங்க, புதைக்கிறாங்க, அடக்கம் பண்றாங்க. அடக்கம் பண்ணதற்கு பிறகு சிறிது நேரத்திற்கு பிறகு பார்த்தா அவருடைய சடலம் மீண்டும் வெளியே வந்து வீசப்படுகிறது. மறுபடியும் வெளியே வந்து கிடக்கு. மறுபடியும் சகாபா பெருமக்கள் என்ன செய்யறாங்க, திரும்ப அடக்கம் பண்றாங்க. ஆனால் பூமி அவரது உடலை, அவரது சடலத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, மீண்டும் வெளியே துப்பி விடுகிறது. அவ இப்படி அடக்கம் செய்யப்படுகிற பொழுது அவரது உடை வெளியே வந்து விடுகிறது. அப்ப இவர் யாரு, ஏன் இந்த மாதிரி இருக்கிறார் அப்படின்ட்டு அக்கம் பக்கத்துல இருக்கிறவன்னு கேட்கும் பொழுது அப்ப அவங்க எல்லாம் சொல்லுவாங்க, நாங்களும் இந்த மாதிரி பல தடவை அடக்கம் பண்ணி பார்த்தோம், மண்ணுக்கு மேல கல்லை எல்லாம் வச்சு எவ்வளவோ உறுதியாக அடக்கம் செய்து பார்த்தோம், ஆனால் இவரது உடலை இந்த பூமி ஏற்றுக்கொள்ளவில்லை, தூக்கி வீசி விட்டது என்பதாக கூறுகிற பொழுதுதான் அவர் யாரு என்ன அப்படிங்கறத விசாரிக்கும் பொழுதுதான் அவங்களுக்கு தெரிய வருது. அந்த காத்து வகி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்திலே வகையை எழுதி கொண்டிருந்துவிட்டால் போனார்களே அவர்களுக்கு எப்படி அல்லாஹ்வுத்தாலா கொடுப்பான்? அப்பேற்பட்ட நபர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கூலி என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய சாபம் அவர்களுக்கு ஏற்படும், மலக்குமார்களின் சாபம் ஏற்படும், உலகத்தில் முன்னா படைக்கப்பட்ட எல்லா விதமான நல்லவர்களுடைய சாபமும் அவர்களுக்கு உண்டாகும் என்று எச்சரிக்கை செய்கிறார். என்ன அர்த்தம்? அந்த தீனை அந்த அளவுக்கு நாம் நேசிக்க வேண்டும், இந்த தீனை அந்த அளவுக்கு நாம் மதித்தாக வேண்டும். பெற்றோர்களுக்கு உலமாவது மக்கள் ஆரம்பத்திலிருந்தே சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். இங்கே உரையில் நிறுத்தி அத்துணை ஆளுநர் மக்களுக்கு சொன்ன விஷயம் இதுதான், உங்களது பிள்ளைகளுக்கு மார்க்கத்தை ஆழமாக நீங்கள் கற்றுக் கொடுங்க. வெறுமனே செல்வப்பட்டுமே குறிக்கோளாக கொண்டு உங்களது பிள்ளைகளை நீங்க என்ன செய்யாதீங்க, வளர்க்காதீங்க. பிற்காலகட்டத்தில் இவன் வந்து வளர்ந்து ஆளானதற்கு பிறகு எப்படி எல்லாம் இந்த உலகத்தை சர்வே பண்ண போறான், பொருளாதாரத்தை ஈட்ட போகிறான் என்ற ரீதியில் உங்களது பிள்ளைகளை தயவு செய்து வளர்க்காதீர்கள். அல்லாஹ் நல்லசாரவுத்தான நாடி விட்டால் யாருக்கு வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் செல்வத்தை கொடுப்பான். ஹசான அவனது கையில் இருக்கிறது, ஹசான அவன்கிட்ட இருக்கு, யாருக்கு வேண்டுமானாலும் செல்வத்தை அவன் கொடுப்பான். ஆகவே செல்வத்தை குறித்து உண்டான பயம் நமக்கு வேண்டாம், அல்லது நாளைக்கு பெரிய பதவி நமக்கு வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த பதவியை நோக்கி உண்டான பயணத்தில் இருக்கிற பிள்ளைகளை நீங்கள் ஈடுபடுத்தி விடாதீர்கள். குடில்லாகும் மாணிக்கல் முல், அல்லாஹ்தான் ஆட்சி அதிகாரத்திற்கு இறைவனாக இருக்கிறான், தலைவனாக இருக்கிறான். எதிரில் முழுக்க அவன் கரத்திலே ஆட்சி அதிகாரம் இருக்கிறது. யாருக்கு வேண்டுமானாலும் தான் யாரை நாடினால் அவனை ஆட்சி பீடத்தில் அமர வைப்பதற்கு ஆற்றல் படைத்தவன் அல்லாஹ்தான். அதே போல இந்த உலகம் எதையெல்லாம் கண்ணியம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறதோ அதற்காக வேண்டி உங்களது பிள்ளைகளுடைய அந்த தீனை நீங்கள் கெடுத்து விடாதீர்கள். இன்னல் இஸ்ஸத்தல் இல்லாஹி ஜமீஆ, கண்ணியம் என்பது அல்லாஹ்வுக்கு உரித்தான. அவனிடத்தில் கண்ணியமாக இருக்கணும், அதுக்கு என்ன செய்யணுமோ அதைத்தான் செய்யணுமே தவிர இந்த உலகத்தார்கள் இதை கண்ணியமாக கருதுகிறார்கள் என்பதற்காக வேண்டி நமது தீனை இழந்து விட்டால் நாம் தான் துர்பாக்கியசாலி. அப்படிதானே நீங்க பிள்ளைகளை வளர்த்துட்டு இருக்கிறோம். இன்றைக்கு உலகம் எதை கண்ணியம் என்று உயர்வு என்று சொல்லுகிறதோ அதை நோக்கி நமது பிள்ளைகளை நாம் ஆராய்ச்சி கொண்டிருக்கிறோம். அதற்காக வேண்டி இன்னைக்கு என்ன செய்யறதுல மதரசாக்களுக்கு அனுப்புறது கிடையாது, அதற்காக வேண்டி மார்க்கத்தை அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பது கிடையாது. அப்ப இதுக்காக வேண்டி நேரத்தை ஒதுக்கினா எங்க இந்த பிள்ளைகளுடைய வருங்காலம் பாதிக்கப்பட்டு விடுமோ என்ற அந்த ஒரு அச்சம் நமது உள்ளத்தில் இன்னைக்கு வந்துருச்சு இல்லையா? ஆனால் உங்ககிட்ட இருந்து தீன் விலகி சொல்கிறது, மார்க்கம் இல்லாத ஒரு சமுதாயத்தை நாம் உருவாக்கிக்கிட்டே இருக்கிறோமே, குர்ஆன் ஓத தெரியாத ஒரு சமுதாயம் இன்றைக்கு உருவாகி கொண்டே இருக்கிறது அப்படிங்கிற அந்த கவலை யாருக்குமே இல்லை. எங்கிட்ட கூட ஒருத்தவங்க கேட்கிறாங்க, சார் இந்த மாதிரி பிள்ளைய வந்து ஓத வைக்கணும், சரி மரசாக்கு அனுப்புங்க, சாயந்தர மாரசா மொத்த மாரசா நடந்துகிட்டு இருக்கு, ஆனா என்ன அப்படின்னா சனிக்கிழமை மட்டும் ஓத வைப்பீங்களா அப்படின்னு கேட்டேன்.
சனிக்கிழமை மட்டும் அனுப்பட்டுமா ஏன் அப்படி கேட்கறீங்க? இல்ல டெய்லி என்ன ஸ்கூல் விட்டு 5 மணிக்கு வரா, 5 மணிக்கு மேல நேரம் டியூஷன் போயிடறா, டியூஷன் பாட்டானா வீட்டுக்கு 8 மணி 9 மணி ஆகுது வர்றதுக்கு. ஆகவே வாரம் ஃபுல்லா அவனுக்கு படிக்கிறதுக்கு நேரம் சரியா இருக்கு, சனிக்கிழமை மட்டும்தான் ஃப்ரீயா இருக்கா, நீங்க மட்டும் அனுப்பட்டுமான்னு கேட்டான். அப்படிப்பட்ட ஒரு காலத்துலதான் நாம் இன்றைக்கு பயணித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். சங்கைக்குரிய அன்பாக நெல்லடியார்களே, அப்ப அதுக்காக வேண்டித்தான் அந்த பயணிகளுக்கு ஆஜிமார்களுக்கு செய்யக்கூடிய அந்த துஆக்கள்ல ரொம்ப பிரதானமாக பெருமானார் சொன்னது, அல்லாஹு தஆலா உங்களது தீனை பாதுகாப்பானாக. இரண்டாவதாக சொன்னது, அல்லாஹ் உங்களது அமானிதத்தை பாதுகாப்பானாக. அவ வாழும் காலம் எல்லாம் யாருக்கும் எந்த விதமான மோசடிகளையும் செய்துவிடக் கூடாது, கனவிலும் கூட அடுத்தவர்களுக்கு என்ன செய்யக்கூடாது, மோசடி செய்யாத ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை நாம் வாழ்ந்தாக வேண்டும். மூன்றாவதாக, அல்லாஹ் உங்களது முடிவை, இறுதி முடிவை நல்ல முடிவாக ஆக்கி தந்தர புரிவானாக என்ற இந்த துஆக்கள் எல்லாம் மிக முக்கியமான அம்சங்களை கொண்ட ஒரு துவாவாக இருக்கிறது. ஹஜ்ஜுக்காக வேண்டி செல்லக்கூடிய அந்த மக்களுக்கு நாம் இந்த துவாவை செய்து அவர்களை வழி அனுப்புவோம். இந்த துவாக்களில் அடங்கியிருக்கக்கூடிய அத்துணை நல் விஷயங்களையும் நாம் உள்வாங்கி நாமும் நமது பிள்ளைகளும் நமது வருங்கால சந்ததிகளும் இந்த துவாக்களுடைய அடிப்படையிலே வாழ வேண்டும் என்கின்ற அந்த ஒரு விஷயத்தை மனதிலே நாம் பதிவகித்துக் கொள்ள வேண்டும். பல ரஹ்மான் அல்லாஹ் தஆலா அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த அந்த துவாவின் அந்த துவாவை தீங்கிழைக்காமல் பரிசுத்தமான ஒரு வாழ்வு வாழ்வதற்குள்ளான பாக்கியத்தை எல்லாம் நமக்கு தந்தர் புரிவானாக. இறுதியாக நமது முடிவை நல்ல முடிவாக ஆக்கி மரண தருவாயில் அன்புடைய அன்பிற்கும் இறைநேசத்திற்கும் எமது மாசத்திற்கும் உரிய அன்பர்களே, நல்லவர்களே, ஹாஜிமார்களே, குறிப்பாக உலமா பெருமக்களே, எமது நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய உஸ்தாத்மார்களே, அபுதலாயில் ஹஸ்ரத் ஷேக் அப்துல்லா ஹஸ்ரத் அபுதலா அவர்களே மற்றும் உலமா பெருமக்களே, நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் ஏற்பட்டு கேட்டுவருவார் என்ற இனிய பிரார்த்தனையை தொடக்கமாக செய்து கொண்டவனாக பட்டியலில் இல்லாத பேச்சாளர், பட்டியலில் என் பேர் கிடையாது, ஆனால் பேசாமல் விடவும் மாட்டார்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு 5 நிமிடங்களை மட்டும் நமக்கு தரப்பட்டிருக்கிறது. 5 நிமிடங்கள்ல ஹசரத் வரவில்லை என்று சொன்னால் அரை மணி நேரம் கூட பேசுவேன். ஹசரத் வந்து விட்டதால் 5-ஐ 4-ஆக சுருக்கி சில வார்த்தைகளை ஹாஜிகளுக்கான சில செய்திகளை மட்டும் பதிவு செய்து வருகிறேன். 7 பேர் ஹாஜிகளோ உங்களுக்கு
இடத்துக்கு
அங்க போய் இருக்கணும். வெளியா செஞ்சு அனுபவம் பண்ணி போற ஹஜ் இல்ல, அது ரொம்ப முக்கியமானது. அங்க போய் தங்குறதுதான் அல்லவா தங்குறது. சரி, அஞ்சு நாள் இருக்குதுல, அஞ்சு நாள் தான் ஹஜ்ஜு வாழும் சொல்லிருக்கேன். அஞ்சு நாள்ல வேற எட்டு அப்புறம் நம்ம ஆரம்பிக்கணும் ஹஜ்ஜு. இதுக்கு தகுதியான இருக்குது. ரெண்டாவது அந்த ஒன்பதாவது நாள், இது அஞ்சுல ரெண்டாவது நாள் மொத்தத்துல துறை ஒன்பது அந்த காலத்திலே மக்காவுல சுகம் ஓரளவு சுகமா இருந்தவங்கள அஞ்சு நாள் வந்து கஷ்டப்பட்டோமா எப்பதான் ஓரளவு போகணும் இல்லாமல் அந்த காலத்தில் தெரிஞ்சுட்டாங்க. இப்ப வந்து ஒவ்வொரு நாளுக்கு அரப்பாங்க மோடி வாழ்ச்சி அங்க இருக்கிறோம். அரப்பாவுல ஜப்பான் அம்மா அப்படின்னு ஒரு மழை இருக்கிறது, அடையாளத்துக்கு மனித தலைகளாக இருக்கும் மழை தெரியாது. எல்லா இடங்களும் அங்கதான் ஆதரவரசனம் அவரசனம் சந்தித்த லட்சக்கணக்கான மக்கள் தொழுகிற அளவுக்கு பிரம்மாண்டமான பள்ளிவாசல் அங்கும் அங்கதான் இருக்குது. இங்க பார்த்து போடலாம். சரி, அங்க ஒவ்வொரு அந்த ஒவ்வொரு அன்றைக்கு அன்றைக்கு ஒவ்வொரு அந்த இடம் அங்க போய் சொல்லுவாங்க.
நீங்க மைதான ஜம்முரத்தின் அப்பா கல்லறிகளை கடைசி இடம் இருக்கு. மூணு இடம் இருக்கு.
இதுக்குதான் உருது பேசுறவங்கெல்லாம் உபயோகிச்சிருக்காங்க. நடி சேர்த்தான், மலா சேர்த்தான் அப்படின்னு உபயோகிச்சிருக்காங்க. கல்லறிங்கிறது மூணு இடம் மூணு இடம் இருக்குது. ஆனா பெருநாளைக்கு ஒரே ஒரு இடம் தான். என்ன கடைசி கிரகம் பலாசேட்டாங்கல்ல அந்த இடம் தான். அப்ப வந்து இந்த இடத்தை விட்டுருங்க, கல்லர் இடம் இருக்கும், இதை தாண்டிதான் போகணும், இப்படிதான் போகணும். அங்கதான் அவங்க வர முடியாது, இங்க இருந்தா வர முடியாது, ரூட்டி இருக்குதான், இப்படிதான் போகணும். போகும்போது இதே விட்டுருங்க, இதே விட்டுருங்க, இங்கதான் இடையும், இங்கதான் கல்லறி போகணும். இந்த கல்லறிதல் அப்படிங்கிறது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். தங்கியா ஆரம்பித்தவன் ஹஜ்ஜுக்கு எப்ப முடியும் சொன்ன கல்லறிங்கதான் முடியும். அப்ப நீங்க எட்டு தலை ஒன்பது முஸ்லீம் பாடா தங்கியாவுக்கு சொல்லிட்டே இங்கதான் தங்கியா முடிய போகுது. இந்த இடம் அந்த கல்லறிங்க எது இருக்குது? இதான இடது பக்கம் காப்பா, வலது பக்கம் வீணா. அந்த சூழத்தில் நின்றுக்கிட்டது நல்லது. நீங்க எப்படி வேணுமானா இப்படியே அறியலாம், இப்படியே அறியலாம், இப்படியே அறியலாம். சிறந்த ஏது அந்த கவனத்தில் அப்பமாக முன்னோக்கும் போது இடது பக்கம் காலா இருக்கிற திசை இருக்கும், வலது பக்கம் வீணா இருக்கும். இந்த மாதிரி அமைப்பில் நின்றுக்கிட்டு எது அறிஞ்சா நல்லது. வெளியிறது அப்படிங்கிறது அந்த கல்ல சின்ன சின்ன கல்ல இப்படிதான் பிடிக்கணும். அந்த கல்லறியில மத்தியே இருக்கான், இப்படிதான் இருக்கான். எடுத்துட்டு ஒவ்வொரு தடவையும் பிஸ்மில்லாஹ் அல்லாஹு அக்பர் சொல்லு. அடுத்தது பிஸ்மில்லாஹ் அல்லாஹு அக்பர், பிஸ்மில்லாஹ் அல்லாஹு. ஏழு தடவை, ஏழு தடவை அறியணும், ஏழு தடவை சொல்லி சொல்லி அறிந்தப்படாது. துபாவும் ஓடக்கூடாது, என்ன பண்ணாலும் உடனே திரும்புற வகையதான். இந்த கொண்டு கிரகத்தை தாங்குகிறாங்க சில பேர். என்னிடம் இருக்கிற பொறாமை மனத்தை எழுதுகிறேன், என்னிடம் இருக்கிற தற்பையை எழுதுகிறேன், என்னிடம் இருக்கிற துரோகம் குரோகம் அனைத்து தூக்கி எழுதுகிறேன். அப்படி வந்து நீர் தொற்று இல்ல, அதுக்குள்ள அடையாளத்தை ஒவ்வொரு அடையாளங்கள அதுக்கு அப்போதான் ஒவ்வொரு தூக்கி சோது அப்போ தூங்கிச்சு. இப்போ கிணறுமா இருந்தால் நிறைய தூங்க வந்தாங்க, அது அங்கதான் என்ன அடையாளத்துக்காக. இப்போ கூட்டத்துல நிறைய நெரிசல்லாம் நிறைய ஒவ்வாத்தி எல்லாம் வந்து தந்தவா, அதுக்கு ஒரு கோல் பட்டு அடிச்சுக்கிச்சு, பெரிய சுவராக இருந்துச்சு. இப்போ சுகத்துல அடிக்கிற வாபம் அல்ல, அந்த சுகத்துக்கு அந்த சுவருக்கு மத்தியில கண்டு போய் கொடுவாங்க, அதுதான் அந்த மாதிரி எங்க போடுவாங்க. அந்த சமயம் முடிய அடுத்து முடி முடி இறக்கிறது. நீங்க அங்கே இறக்கலாம், இந்த ரூம் ஒண்ணு இருக்கா அங்கதான் இருக்கு. எப்படி நீங்க கவலா வந்துதான் அங்கதான் ரூம் இருக்குது வந்துருங்க. நீங்களும் சரி கடை போனாலும் சரி அதுக்கு முடி எடுத்துட்டீங்க, அதுக்கு நீங்க குளிங்க. ஏன்னா தவாபம் முடியல, அந்த தவாபம் முன்னாலும் குளிக்கிறது சொல்லுறது. குளிங்க, ட்ரெஸ் மாத்துங்க, பெண்ணா ட்ரெஸ்ங்க. இப்ப
பாப்பு ஏற்கனவே சொன்னதான் அது யாருக்கு இருக்கு உங்களுக்கு தெரியும் அது ஆரம்பிச்சா இருக்கீங்க சரி அதான் அது முடிஞ்சு சாபம் சாய் சாய் முடிஞ்சா இப்போ அந்த அதுக்கு பிறகு சாயிரவா அந்த செஞ்சிருக்கான் அடுத்த வாழ்ந்து இந்த வேலை கொண்டுதான் மயில ரெண்டு பேர் அது சுமையா இருந்துட்டே இருக்கும் சொல்லி முடிச்சுட்டு அப்பா சரி கல்லறிஞ்சோம் அப்புறம் வந்து முடியல இத செஞ்சுட்டா நமக்கு இதுவரைக்கும் தடையா இருந்ததுல ஒரே உலகத்தோட மக்கள்லாம் கூடணும் மனதையோடு சேர்ந்தது பதினொன்று நேரம் அப்படியே இது பன்னெண்டாவது மேல போகலாம் அழிவார்கள் போகலாம் இப்படி ஒரு சில
இடங்களை பார்வையிடுவதற்கு அந்த முக்கியமான இடங்கள் இருக்குது. அல்லாஹ் தஆலா நம்முடைய ஹஜ்ஜையும் உம்ராவையும் ஜியாராவையும் கபூல் செய்து தருவாங்க. இந்த ஆர்வங்களுக்கு நிறைய இபாத செய்ய வேண்டும் என்கின்ற ஆர்வத்தையும் அதற்குண்டான சக்தியையும் அல்லாஹ் கொடுத்துருவாங்க. இந்த ஆகமானவர்களின் பயணத்தை சரியான பயணமாக, சலாமத்தான பயணமாக, பாதுகாப்புள்ள பயணமாக அல்லாஹ் ஆக்கி வருவாராக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று பிரார்த்தனை செய்து வாய்ப்பளித்த நல்லவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தமிழ்நாடு உபதேசம் செய்வார்கள். அவர்களை தெளிவுபடுத்துவதற்காக வேண்டி தம்முடைய தயா சாஜியான அவர்கள் பொன்னாங்கி பொறுத்து உருவப்படுத்தினார். முடிந்தவருக்கு பிறகு மூத்த உஸ்தாத் அவர்களை நம்முடைய சிபி உஸ்தாத் அவர்களுடைய குழந்தைகளுக்கு சான்றிதழ் வழங்கப்படும். அதற்கு பிறகு நினைவுதான் ஆட்சிகளை கண்ணியப்படுத்தப்படும். நமக்கு கூட்டம் நடைபெற்றிருக்கிறது. கன்னியத்திற்குரிய முதல் தந்தை அவர்கள் மிகவும் அற்புதமான இயக்கத்தை வழங்கியிருக்கிறார்கள். தங்களோடு சேர்ந்து நானும் அதை பெற்றதில் உடற்பூர்வமாக மகிழ்ச்சி அடைகிறேன். நேரமும் அதிகம், அதனால மதினா ஜியாரத்தை பற்றி பேசுவதற்கு இல்லை. சுருக்கமாக ஒரு 2 நிமிடங்கள் மட்டும் பேசாமிருந்த கண்ணியமா இருக்காதுங்கிறதுக்காக நான் ஞாபகப்படுத்தி விட்டு செல்வேன். மூணுங்களை உள்ளத்துல ஒரு மகிழ்ச்சி, ஒரு காதல், ஒரு ஏக்கம் அல்லாவின் கொடுத்தது. சரதாலேசத்தினுடைய புனித ரவுலாவுக்கு போறோம், மதினாவுக்கு போறோம். மதினாவில் கால் வைக்கிறதே பாக்கியம். சரதாசுரம் வாய்ந்ததா மதினாவில் இறந்து கொள்ளுங்க. இதுல எந்த விதமும் அப்படி சொல்ல முடியாது. மதினாவிலிருந்து ஒரு சின்ன கஷ்டத்தை ஒரு உருவாக்கி அதை நம்ம தாங்கணும்னு சொன்னா நாலு மறுமையில உங்களுக்கு நான் ஷபாத்து செய்வேன்னு சொல்லுவாங்க. சொல்றா மண் சோழராக லபோங்கிற செல்வதியா எல்லா குழந்தைகளும் ஒரு ஷஃபிகான் இவங்களுக்கையாம். அதான் திருக்குற செல்லலாம் அலே செல்லம் புனித ரவுலா சலாம் சொல்லக்கூடிய வாக்கியம் ஆயிரம் முழுக்கிறது எதற்காக இயங்கினோமோ அந்த நிலை. அப்படி சலாம் சொல்கின்ற பொழுது செல்லலாசி எங்களுக்கு பதில் அளிக்கின்றார்கள் என்ற உணர்வோடு சலாம் சொல்லுவாங்க. சொல்லுவாங்க மாமின் முஸ்லிம் செல்லிமாலே இல்லா ரத்தம் அலை எருகை பருத்து அலை இஸ்லாம். எவர் சலாம் சொல்கின்ற பொழுது எனக்கு ரூல் வழங்கப்படுகிறது பதில் சொல்கிறேன். அப்படின்னா 24 மணி நேரம் சலாம் சொல்லப்படுகிறது. சிலதாசன் பதில் சொல்கிறார்கள், ஹயாத் தலைமையாக இருக்கிறார்கள். ஆனால் ஒன்று அந்த பதில் எமக்கு கிடைக்க வேண்டும் என்ற ஆசையும் ஆர்வமும் நமக்கு இருக்க வேண்டும். நம்ம சலாம் சொல்றோம், நபி சொல்லதான் தரத்திலிருந்து நமக்கு பதில் கிடைக்கணுங்கிற உணர்வு. மேலும் நம்முடைய சலாம் சொல்கின்ற நேரத்தில் நம்மை நம்பி யாரெல்லாம் சலாம் சொல்லிவிட்டார்களோ அத்தனை பேருடைய சலாமையும் அவர்களுக்கு தெரிவிப்பதாக நாம் முதல் கட்டத்தில் சொல்லிவிடுவது சிறப்பு. புரியாது.
அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சியாரா ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒவ்வொருவருடைய இந்த உயர்ந்த இந்த மார்க்கத்திற்கான அவர்களின் அர்ப்பணிப்புகளை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். ஜன்னத்தின் பத்தியில் அன்சாரி சஹாபாக்கள் முஹாஜிர் சஹாபாக்கள் ஏறக்குறைய 10,000 மேற்பட்ட சஹாபாக்கள் தங்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த புனித பூமி அங்கு அவர்களுக்காக சியாரம் செய்வது. பதினாறு அருகில் இருக்கக்கூடிய சொர்க்கத்தின் பூங்கா என சொல்லப்படுகின்ற என்ற இந்த இடத்தில் தொடரக்கூடிய வாய்ப்பு, இது போன்ற வாய்ப்புகள் அனைத்தையும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஹாஜிகளுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிடைக்கும். 8 நாள் அங்கு இருப்பதற்கான வாய்ப்புகளை ஹஜ்ஜி கமிட்டி வழியாக செல்கின்ற பொழுது முழுமையாக தருவார்கள். 8 நாள் 40 தொழுகைகளை தக்கிரி தடிமாவோட தொழுகின்ற பொழுது 2 விதமான நன்மைகள், ஒன்று நரகத்தின் விடுதலை, இன்னொன்று நைவஞ்சகத்தினத்திலிருந்து விடுதலை என்று சொல்லதான் சொல்வார்கள். இது போன்ற வாய்ப்புகள் எல்லாம் அல்லாஹ் பேரவர்களால் நமக்கு கிடைக்கிறது. இந்த வாய்ப்புகளை நாம் சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். எல்லாம் அல்லாஹ் நம்முடைய ஹஜ் உம்ரா ஸியாரத்துடைய அமல்களை முழுமையாக சிறப்பாக மிகச்சரியாக இஹ்லாஸோடு செய்வதற்கும் அவைகள் அனைத்தும் மக்ரூஹ் மக்பூலாக அல்லாஹ்வுக்கு அங்கீகரிக்கப்பட்டு நாளை மறுமையில் உயர்ந்த அந்தஸ்தை பெறக்கூடிய நிசைவை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் வழங்குவானாக என்று உலகபூர்வமாக துஆ செய்தவனாக நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. செய்யக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் தருவானாக, ஆரோக்கியமான வாழ்வை எல்லாம் தந்தரப்படுவாங்க செய்து நாம் நம்முடைய அதே பற்றி அவங்களுக்கு தம்பி நம்ம தம்பி ஹஜ்ஜுக்கு செல்றாங்க போயிட்டாங்க நினைக்கிறேன். வேற யாராச்சும் இருக்கிறாங்களா? ஹாஜிகள் வேற யாராச்சும் இருக்கிறாங்களா? மேற்கொள்கிறார்கள் அவர்களும் அவங்களுடைய குடும்பத்தார்கள் அத்தனைவர்களும் ஹஜ்ஜினுடைய பயணத்தை மேற்கொள்கிறார்கள். அதே போல நம்மளுடைய மன்னர் பேட்டையுமாம் அப்துல் அல்தாஃபி ஹஜரத் அவர்களும் அவருடைய குடும்பத்தார்களும் ஹஜ்ஜை மேற்கொள்ள இருக்கிறார்கள். அனைவருடைய ஆஜிகளுடைய ஹஜ்ஜை எல்லாம் உஸ்தாது சொன்னது போல மகூலானதாக மகூலானதாக ஆக்கியர்கள் முடிவார்கள். அடுத்தபடியாக எல்லா பிறந்தைகளோடு இப்பொழுது இன்ஷால்லா நம்முடைய உஸ்தாத பிறந்தகை மூத்த உஸ்தாத பிறந்தகை அவர்கள் சான்றிதழ் உலகை கௌரவப்படுத்துகிறார்கள். சையத் முகமது 98%.
முகமது நஃபீல் ஒரு முதல் ரேங்கே கொடுத்திருக்கிறார். 98% முதல் ரேங்க், முதல் ரேங்க் முகமது நஃபீல் 96%, ரெண்டாவது ரேங்க் முகமது நஃபீல் ரெண்டாவது ரேங்க் முகமது அசீம் 95%, மூணாவது ரேங்க். முகமது யூனஸ் நாலாவது ரேங்க், 92%. முகமது நஃபீஸ் இத்ரீஸ் பஷீர் கான், முகமது ஃபஹீம் முகமது ஃபஹீம் முகமது ஃபயாஸ் முகமது ஷஃபீக் பர்வேஸ் சயீத் அஹமத் அக்ரம் கான் அக்ரம் கான் நெக்ஸ்ட் ஆன்சர் முகமது ஆசிஃப் ஒவ்வொரு நாளும் கேட்கப்படக்கூடிய கேள்விக்கு ஆன்லைன்ல சரியான முதல பதிலை சொல்லி 7 நாள் வெற்றி பெற்ற நமது கலிமுல்லா சாஹிப் அவர்களுக்கு உஸ்தாத் குழந்தைகள் இந்த பரிசை வழங்கினார். நாளைய தக்பீர், நாளைய ரிசாலத், அல் மதம். உஸ்தாத் குழந்தைகள் அவர்களை தர்மம் வந்துட்டீங்களா? அக்ரம் கான் வாங்கி பரிசு. நிறைய நன்றி, நிறைய விசாலத் அலி மதம். சர்டிபிகேட் அக்ரம், அக்ரம். அடுத்தபடியாக நம்முடைய உஸ்தாத் குழந்தைங்க அவர்களை கனியப்படுத்துவதற்காக வேண்டி நமது மாநில நமாமத்துலமா சபையினுடைய பொதுச் செயலாளர் டாக்டர் அக்பர் பாதுஷா உஸ்தாத் குழந்தைங்க அவர்கள்
பொன்னாரை பொறுத்து கௌரவப்படுத்துகிறார். அனுதினமும் சரியான முறையில் தொழுகைக்கு வந்த இரண்டு மாணவ கண்மணிகள், முதலாவது மாணவ கல்வி முகமது ஃபஹீம், அவர்களுக்கு இந்த பரிசு விசாரணை கொடுக்கிறார். முகமது யூனிஸ், எல்லா நாளும் தொழில் வந்த நம்மளுடைய மோகன் சாஹிபுக்கு ஜாய்ஸ்ரீ சூர்மையாளர் யாசர் அரபா சாஹிப் அவர்கள் இந்த பரிசு கொடுத்து கௌரவம். நிறைய தம்பி நிறைய ரிசால இன்ஷா அல்லாஹ் 10-12 மணிக்கு இஷா தொழுகை. 10-12. செய்த தியாகத்தை தெரிந்து கொள்ளுங்கள், ஹஜ்ஜு பெருநாள் வந்த சரித்திரம் கேளுங்கள், அங்கு இப்ராஹிம் நபி செய்த தியாகத்தை தெரிந்து கொள்ளுங்கள். தன் அருமை மகனார் இஸ்மாயிலை இறைவனுக்காக பலியிட துணிந்த ஹஜ்ஜு பெருநாள், அதுவே தியாக திருநாள். அஸ்ஸலாமு அலைக்கும். நீங்கள் காதரியா டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.